Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த பணியாரம் செய்ய ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சிருக்கேன். இந்த டம்ளர் அளவுங்க நான் ஒரு டம்ளர் அளவு ரவை எடுத்துக்கேன். இது வந்து இப்போ இந்த மாதிரி பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். நான் வந்து ரேஷன் கல்ல கொடுத்த ரவையை தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ரவை உப்புமாவை விட இந்த மாதிரி ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு டம்ளர் ரவைக்கு நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்துட்டு நம்ம ஒரு பங்கு அளவு ரவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அரை பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதை தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக இதை ஒரு 1 hour ஊற விட்டுடலாம். இப்போது நான் ஒரு இதில் வந்துட்டு நெய் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி பயிரும் காஞ்ச திராட்சையும் வந்துட்டு அதில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். சாதாரணமாக நம்ம வந்துட்டு ஊற வச்ச அந்த ரவையில் முந்திரி பயிர் காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுக்காமலே எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நெய்யில் வந்துட்டு தாளிச்சுட்டு அதில் போட்டோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி நெய்யில் எதுனா வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி திராட்சை வந்துட்டு உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரவை ஒரு 1 hour கரெக்டாக ஊறிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா குழைய ஊறிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம அதிகமாக ரவையை ஊற வைக்கக்கூடாது. அதிகமாக ஊற வச்சோம் அப்படின்னா அந்த மாவு வந்துட்டு புளிப்பேறிடும். ஸோ டேஸ்ட்டே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். கரெக்டாக ஒரு 1 hour ஊற வச்சா போதும். இந்த மாதிரி நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போது இதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதும் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்துட்டு கொஞ்சம் திருகின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பூவையும் இந்த ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காவை திருகி போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் தாளிச்சு வச்சுருக்கேங்க இல்லையா, அந்த முந்திரி பயிரும் காஞ்ச திராட்சையும் அதையும் இந்த மாதிரி ரவை கூட ஆட் பண்ணிடலாம். இதில் இனிப்புக்காக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்தளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ரவைக்கு. வெல்லம் அதிகம் வேணும், இனிப்பு அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெல்லம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெல்லமும் போட்டு செய்யலாம், சர்க்கரை போட்டு செய்யலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுமே சொல்லிட்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்துட்டு இனிப்பு பணியாக செய்ய போகிறோம். இதில் ஒரு டிப் இருக்குங்க, நான் வந்துட்டு அரைச்ச மாவு இருக்குங்கயா அதில் வந்துட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப புளிக்காத மாவு எடுத்துக்கணும். இதை வந்து அந்த பணியாரம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். ஸோ வந்துட்டு எப்பவுமே இந்த பணியாரம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு புளிக்கரண்டி அளவு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி கையில் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டி இருக்கும்பொழுது நம்ம எடுத்துடலாம். இப்போது அந்த முக்குழிக்கலை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு இல்லை நம்ம எண்ணெயும் எடுத்துக்கலாம் இல்லைனா நெய்யும் எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி செஞ்சுனா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் நெய் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக நான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவு தாங்க நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஒரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அந்த மாவை ஒரு குழிக்கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிடலாம். இந்த ஸ்வீட் செய்யும்பொழுது லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நம்ம நல்லா வேகமாக தீய வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பணியாரம் நல்லா வந்துட்டு தீஞ்சு தான் போகுமே தவிர உள்ளே வெந்திருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். அப்போ தான் வந்துட்டு இந்த பணியாரம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நான் வந்துட்டு இதை திருப்பி விடுறேன். நல்லா வந்துட்டு கோல்டன் கலரில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்போக் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். ஒன்றுட்டியும் இந்த மாதிரி நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த மாதிரி டபுள் சைடும் வரணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சு செய்யணும், அப்போ தான் வந்துட்டு உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஓகே, இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 7 பணியாரம் செய்யலாம். இதுலேயே வந்துட்டு பெரிய பணியாரக்கல்லும் இருக்குது. இந்த பணியாரக்கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு அலுமினியம் மண்பானத்தில் கூட வந்துட்டு கிடைக்குது. எது வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த பணியாரம் எங்கள் அம்மா கொடுத்தது. ஸோ இந்த ஸ்வீட் ரெசிபியுமே நான் வந்துட்டு எங்கள் அம்மாட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். அடிக்கடி எங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட் செஞ்சு தருவாங்க. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் டைம் அப்போ நார்மலாக வந்துட்டு ஈவினிங் டைம் அப்போ எங்களுக்கு அடிக்கடி எங்கள் அம்மா செஞ்சு தர ஒரு ஸ்வீட் ரெசிபி. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்துட்டு ரவையில் தான் நான் வந்துட்டு செஞ்சுருக்கேன். இது ரவையிலையும் செய்யலாம், இன்னொன்று வந்துட்டு அரிசிலையுமே வந்துட்டு இந்த பணியாரம் செய்யலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வந்துட்டு அரிசியில் எப்படி இதை செய்யலான்றத ஒரு வீடியோவாக போடுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா குலோப் ஜாமுன் மாதிரி செம்ம கலராக இருக்குது.
மறுபடியும் வந்துட்டு ஸ்போக் ஸ்பூன் யூஸ் பண்ணி அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துடலாம். இதுவும் நல்லா வந்துட்டு கலர் வந்துருச்சு. ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஓகே, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேக் சைட்லேயும் இந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எண்ணெய் பயங்கரமாக எண்ணெய் பிடிக்கும். ஸோ வந்துட்டு தண்ணி கம்மியாக அந்த அரை பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வெல்லம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு இலகுச்சு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் வந்துட்டு தண்ணி பதத்தை கொண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த கலரில் வந்தவொடனே நம்ம இந்த பணியாரத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வடிகட்டணும் அப்படின்னா அதில் எண்ணெயும் நெய்யும் வந்துச்சுன்னா வடிகட்டிடும். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இன்னொரு பவுலுக்கு வந்துட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்கள் கரெக்டாக நான் ஒரு ஸ்பூன் ஒன்றுலேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை செய்ய கம்மியான அளவுக்கு தான் வந்துட்டு நெய் வந்துட்டு தேவைப்படுச்சு. ஃபஸ்ட்டு 7 பணியாரம் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கிற மாவையும் இது கூட வந்துட்டு நான் போட போகிறேன். ஸோ அதுக்கு மறுபடியும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்துட்டு நல்லா சூடேறினோடனே அந்த மாவை இது கூட ஊற்றிடலாம். நான் வந்துட்டு மாவு கரைக்கிற கரண்டி இருக்குங்க இல்லையா, இட்லிலாம் ஊற்றுவோம் பார்த்துங்க, அந்த மாதிரி குழிக்கரண்டியால் இதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு பெருசு பெருசாக வந்திருக்கு. உங்களுக்கு இதை விட இன்னும் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் காமிச்சேன் இந்த பணியாரம் எடுத்து போடுறதுக்கு, அந்த ஸ்பூனால் நீங்கள் ஊற்றணும் அப்படின்னா வந்துட்டு நல்லா மீடியம் சைஸ்க்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துட்டு கிடைக்கும். அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நிறைய பணியாரம் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எந்த மாதிரி சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரண்டி சூஸ் பண்ணி செய்யலாம். நம்ம என்ன கரண்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த சைஸ் தான் வந்துட்டு நமக்கு இந்த பணியாரம் கிடைக்கும். ஓகே, இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் இதுவுமே நல்லா வந்துட்டு கோல்டன் கலரில் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா பணியாரமையும் இந்த மாதிரி ஒரு ஸ்போக் ஸ்பூன் யூஸ் பண்ணி நான் திருப்பி போட்டேன். கலர் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ்க்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே வந்துட்டு நம்ம அரிசியில் எப்படி செய்யலான்றதை நான் அடுத்த டைம் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். கடைசியாக வந்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு இருந்துச்சு. நான் அதை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு ஊற்றிருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் நெய் வந்துட்டு எல்லா குழியிலும் இருந்துச்சு. அதை எப்படி வந்துட்டு நான் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த பணியத்தையே வந்துட்டு நெய் இருக்கிற அந்த குழிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அந்த நெய் எல்லாமே வந்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ வந்துட்டு மீதி இருந்துச்சு அப்படின்னா இந்த பணியாரம் செஞ்சீங்க இல்லையா, அதை வந்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற நெய்யுமே வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். எந்த குழியிலுமே வந்துட்டு கொஞ்சம் கூட நெய்யோ எண்ணெயோ இல்லை. நான் பாத்திரத்தில் வச்சுருந்த எல்லா மாவையுமே வந்துட்டு இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதை வந்துட்டு நான் இன்னொரு பவுலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நிறைய சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க, குழி பணியாரம்னு சொல்லுவாங்க, முக்குழியம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாங் மாறும். நம்ம சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தட்டில் வந்துட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் பரிமாற வேண்டியதுதான். இதை ஈவினிங் டைம் ஃபெஸ்டிவல் டைம் அப்போலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இனிப்பு பணியாரம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.